ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தக்காளி செடி எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக தக்காளி செடிக்குள்ளே இருக்க விதையை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மூணு விதை. இப்போ அதுக்காக நான் ஒரு இடத்துல இந்த மாதிரி குழி தோண்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்த்ததுல இருக்க புல் எல்லாத்தையும் அடுக்கு பறிச்சிருங்க, இருக்கக்கூடாது. இந்த மாதிரி யார் பார்த்து கூட செடியெல்லாம் வளர விடாதீங்க. இப்போ இப்படி குழி தோண்டிக்கோங்க. குழி தோண்டிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே இப்போ இப்படி விதைய போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி மண்ணை போட்டு இப்படி உடைச்சிருங்க இடத்துல. இப்போ வந்து நம்ம இதை உடைச்சாச்சு. இப்போ நான் அது மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக குட்டியாக வளர்ந்துருக்கு. கரெக்டாக வந்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு. பத்துலேருந்து ஒரு எட்டு நாள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூணு வாரம் ஆன பிறகு இந்த சைஸுக்கு மாறி இருக்கு. பாருங்கள், நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. மொட்டைலாம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் காய் காமிச்சிருச்சு. நல்லா உரம்லாம் போட்டிருக்கு. நல்லா காயெல்லாம் காமிச்சு இது காயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் வரத்துக்கு நாங்கள் என்ன உரம் போடுறோமோ அதை இப்போ காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்னென்னா மண்ணில் குழி தோண்டி அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா குழி தோண்டி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் வெங்காயத்தோல் முட்டையோட எல்லாத்தையும் போட்டு இதுக்குள்ளே போட்டுருவோம். போட்டு நல்லா வச்சுருவோம். அது வந்து நல்லா உரமாக மாறும். மாறின பிறகு நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும் போது கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ரெண்டாவது என்ன உரமாக போடுவோம்னா இந்த மாதிரி மாங்காய் இலையெல்லாம் கீழே விழுந்து இப்படி இந்த இடம் ஃபுல்லாக சிதறி கலக்குவோம்.